Hello friends, welcome back to my channel Tips Make Simple. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரா வீட்லயே ஓவன் இல்லாம பிரஷர் குக்கர்ல கேக் எப்படி செய்யறது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இது என்ன கேக் அப்படினா நான் வந்து குலோப் ஜாம் மிக்ஸ் பவுடர் இருக்குல்லையா அந்த மிக்ஸ் பவுடர்ல வந்து நான் ஒரு கேக் செஞ்சிருக்கேன். குக்கர் கேக் தான் செஞ்சிருக்கேன். ரொம்ப சூப்பரா வந்திருந்துச்சு. எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 175 கிராம் இது ஒரு பாக்கெட். நீங்க எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. குலோப் ஜாம் மிக்ஸ் பேக்கெட்டு. பால் வந்து 200. அதே அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவு வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சோடா, அதாவது குக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இது ப்ரௌன் சுகர். இதை வந்து இந்த மாதிரி நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு கேக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து ஆயில் வந்து 1/50 எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம கலக்க கலக்க நம்ம வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த எல்லா மிக்ஸையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கரைஞ்சி வர்றப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம வந்து அதை கலந்து விட்டுக்கலாம். கலக்க ஒரு கொஞ்ச நேரம் கலக்க கலக்கவே தெரியும் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா வந்திருக்கும். அதுவும் நம்ம குலோப் ஜாம் மிக்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலாகவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் நீங்கள் கலக்கும் போது உங்களுக்கு ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. ஈஸியாகவே கலந்துரும். கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி பட்டரும் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ தான் இது நல்லாத்தையும் கலந்து விட்டுடுங்க. குக்கரை வந்து அடுப்பில் வச்சுருங்க. இது கலக்கிறதுக்கு முன்னாடி குக்கரை அடுப்பில் வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கும். அதுக்கப்புறம் பாதாமியும் முந்திரியும் நல்லா நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். கூட வந்து கொஞ்சம் திராட்சை எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். இது இல்லாமல் கூட அந்த கேக் செய்யலாம். ஃபுல்லாக நல்லாவே இருக்கும். நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம வந்து கேக் பேக் பண்ண போகிறோமோ அதில் ஃபுல்லாக நம்ம வந்து நெய் தடவிட்டு ஃபுல்லாக அந்த மாவையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக கலந்து விட்டுக்கலாம். திராட்சையை வந்து ஒரே இடத்துல இல்லாத மாரி ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நல்லா டேப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும். அதனால் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தெரியும் சாஃப்டாக இருக்கும் மேலே பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம முந்திரியும் திராட்சையும் ஃபுல்லாக மேலே வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் வந்து நான் கீழே வந்து கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டாண்டு வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரியே பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்மளோட ட்ரேயை வச்சிடலாம் மேலே. ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 20 to 30 மினிட்ஸ் ஆச்சு இது கேக் பேக் ஆகிறதுக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இந்தமாதிரி ரெடியானதுக்கப்புறமா வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா கூல் பண்ணிவிடுங்க. கூல் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. கேக் வந்து ரொம்ப அந்த கலர் வந்து ப்ரௌனிஷாக வெளியிலையும் கேக் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது குலோப் ஜாம் மிக்ஸ் பவுடர் வந்து உண்மையாலுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால கேக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நீங்கள் இது வந்து கப் கேக் மாடல்லையும் கூட நீங்கள் ஊற்றி வச்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. இப்போ கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ரொம்ப சாஃப்டாக உள்ளே இறங்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.